Hi viewers, welcome to Pocket Cinema. ஜெயம் ரவி, காஜல் அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க கோமாளி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஜெயம் ரவி இப்போ வித்தியாசமான கதையம்சம் கொண்ட கதைகளை வந்துட்டு தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு இருக்காரு. தொழில்நுட்பம் சார்ந்து உருவாகக்கூடிய கதைகளை வந்துட்டு அவர் தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில தனி வருவனா இருக்கட்டும், அடங்க மருவா இருக்கட்டும், டிக்டிக்கா இருக்கட்டும், அடங்க மறு படத்தை பத்தி சொல்லணும்னா டோட்டலா வந்து தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கதை. அதுல தப்பு பண்ணக்கூடியவங்க வந்துட்டு மக்களாலே தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் மூலமா மக்கள் அந்த தப்பு பண்ணவங்களை வந்துட்டு தண்டிப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு கதைகளை வந்து அவர் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வந்து சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. கோமாளி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட பேக்ரவுப்ப பார்த்தோம்னா வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்னு பல ஆன்லைன் சோசியல் மீடியா பேக்ரவுண்ட்ல வந்துட்டு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயம் ரவி பேஷன் ட்ரெஸ் போட்டுட்டு பக்கத்துல வந்துட்டு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு ட்ரிப் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்துட்டு அவர் நிக்கிறாரு. உண்மையிலேயே இந்த போஸ்டர் பார்க்கும்போது கோமாளித்தனமா தான் இருக்கு. சோ இந்த படமும் அடங்க மறுப்புல ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. என்னன்றது படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். சோ இந்த படத்தோட கான்செப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தல அஜித் அண்ட் தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில டாப் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு பிக் ஹீரோ. சோ இவங்க ரெண்டு பேரோட படங்கள் கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே தலையோட ஃபேன்ஸும் சரி தளபதியோட ஃபேன்ஸும் சரி பிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க ரெண்டு பேரோட படங்கள் வந்துட்டு 6 இயர்ஸ்க்கு பிஃபோரா ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆகி இருந்துச்சு. விஜயோட ஜில்லா படம் அண்ட் அஜித்தோட வீரம் படம் ரெண்டு படமும் வந்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆகி இருந்துச்சு. 2014ல ஜில்லா வீரம் இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆகி மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருந்துச்சு. இப்போ மறுபடியும் விஜய் அண்ட் அஜித் இவங்களோட படம் வந்துட்டு கிளாஷ் ஆக போகுதா. சோ தளபதி விஜய் இப்போ தளபதி 63 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தளபதி 64 படத்திலயும் கூடிய சீக்கிரத்துல நடிக்க போறாரு. சோ தளபதி 63 படத்துல ஷூட்டிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தனஜித் இப்போ நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சு முடிச்சு அந்த படம் வந்துட்டு August 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா தல 60ல நடிக்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. அந்த படத்தை HBO டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு உருவாக போகுது. அந்த படம் April 10th 2020 வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்களா. சோ சம்மர் டேஸ்ல வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே போல தளபதி 64 சம்மர் டேஸ்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்களா. சோ தல 60 அண்ட் தளபதி 64 ரெண்டு படமும் கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ தல அண்ட் தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு படமும் கிளாஷ் ஆகணுமா கிளாஷ் ஆக வேண்டாமா அப்படின்றத நீங்க கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த புது அப்டேட்ஸ்க்காக எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் பை பை ஃப்ரம் யுவர் சங்கரி.